வணக்கம் நாயசனே. வணக்கம். உங்களை தான் நான் இப்போ கனகாலமாக காண்றேன். எப்பயுமே ஒரு சிரிச்ச முகத்தோட அம்மாக்கும் அம்மாட்ட வாராக்களுக்கும் தொண்டு செய்கிறீங்கள். இப்போ நான் ரெண்டு மூணு பேரோட கதைச்சேன். நான் நீங்கள் அவைய வேன்ல இருந்து ஜெர்மனிலேருந்து கூட்டி கொண்டு வரணுங்க. பிரான்ஸ்லேருந்து. ஓ, அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வரணுங்க. ஒவ்வொரு பூசைக்கும் இந்த ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வரணுங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வரணும். அவதாரத்துக்கு, திருவிழாக்கு, இடையில உள்ள இந்த கௌரி காப்பு, கௌரி காப்பு, அதுக்கெல்லாம் வரணுங்களோ. அப்போ இப்போ ஒரு அம்மாவோட கதைச்சேன் அவர் அக்காவோட, அவ நீங்கள் கூட்டி கொண்டு வந்தா அவருக்கு சரியான சந்தோஷம், தனக்கு எல்லாம் சுகமாயிருக்குன்னு இந்த இதில் நடந்தேன்னு சொன்னவ. அப்படி கன பேருக்கு நடந்திருக்கு. கன பேர் மாறி இப்போ விராமல் இருக்கணும். ஆனால் கன பேர் நல்ல நம்பிக்கையோட அம்மாட்ட வந்து அவருக்கு சுகமாயிருக்கு. கனடாலேயும் நான் கனடாலேயும் வந்தேன். கனடாலேயும் கன பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் சில பேர் வாரது, சில பேர் அதை ரெகுலராக வாரது. அப்போ அப்படி வந்து கன பேருக்கு எல்லாம் பிள்ளைகள் கிடைச்சிருக்கு, வருத்தங்கள் மாறி இருக்கு, எல்லாம் இல்லை. அப்படி அப்படியான ஆக்களுக்கும் வந்து குழந்தைகள் கிடைச்சி நல்லா இருக்கணும். நோய் பிரச்சனை வருத்தங்கள் மாறி நல்லா இருக்கணும். அப்படி கன பேர் இப்போ நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கிட்ட ஆக்களை கூட்டிக்கொண்டு வரேன். ஆனால் இத்தனையும் ஆயிரக்கணக்கான பேரை அம்மா காப்பாற்றி நல்ல நிலையில் கொண்டே விட்டுருக்குறேன். மிக்க நன்றி. அப்போ அப்போ நீங்கள் கணவேருக்கு இப்படி உதவி செய்கிறது ஒரு பெரிய தொண்டு. ஓ, கணவேரை இங்கே கொண்டு விட்டு அவையோட வருத்தங்கள் சுமாறது, அவைக்கு இப்போ பிள்ளைகள் கிடைக்கிறதுலாம் ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயம். அது உங்களோட சேவை தொடரோடும் நீங்கள் அடிக்கடி வரணும், இந்த சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்ன்ற ஒரு ஒரு இதோடு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களோ. இல்லை, எங்களோட குடும்பத்துக்கும் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அம்மா சரியான எங்களை கருணைகள் காட்டியிருக்கிறோம். அது இல்லாத பிள்ளைகள்லாம் இப்போ படித்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும். ஓ, அதான் இப்போ நீங்கள் ஃபுல் டைம் என்ஜாய் செய்கிறீங்க. ஓகே, நன்றி. நான் என்ன நன்றி. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம்.